போடுங்க. எங்கேயும் யாருக்கிட்டையும் முகம் சொல்லிக்காமல் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது மட்டுமே தன்னுடைய கடமையாக வச்சுருந்தவர். ஒரு 20-25 நாளாக வந்து நானும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் என்னென்ன பண்ணலான்னு. என்ன இந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் கேட்ட சில ஹாஸ்பிட்டலில் கொரோனா பேஷண்ட்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவோம், மற்றதெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ண மாட்டோம்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் கூட அவரை எங்களால் ட்ரீட் பண்ண வைக்க முடியல. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு டைமில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து இப்படி ஆயிடுச்சேங்கிறது தான் கவலை. ரெண்டாவது, அவருக்கு ஒரு சில ப்ராப்ளம்கள் இருந்தும் அதை வந்து சொல்லாமலே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கும் காரணம் பணம் கட்ட முடியல அப்படிங்கிறதுனால. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே புரட்டி தான் கொடுத்தோம், ஆனால் இருந்தாலும் மிச்ச பணம் கட்ட முடியலங்கிறதுனால அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. அதை சொல்லக்கூட இல்லை. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்க கண்டுபிடிச்சி எப்படி இது 3 நாளைக்கு முன்னாடி இப்படி இருந்தது அப்படின்னாங்க. ட்ரீட் பண்ணியிருக்கலாம். எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கும். இப்படி ஒரு நிலைமை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது. எங்களால் இன்னும் அதுலேருந்து மீளவே முடியல. ஏன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் டிவியில் வந்து நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி எப்பவுமே வந்து எங்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம், எங்கள் கூடவே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு முகம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தயவுசெய்து ஹாஸ்பிட்டல்ஸும் மீடியாவும் இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக பண்ணணுங்கிறத நீங்கள் தான் வந்து அதை முன்னின்று எல்லாருமே சொல்லணும். அது மட்டும் நான் உங்களை எல்லோரையும் கேட்டுக்கிறேன். ஸோ எங்களுக்கு அது ஒரே ஒரு வருத்தம் தான். அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி ஆயிடுச்சேங்கிறது தான் மனசில் ஒரு மிகப்பெரிய கவலையாகவே இருக்குது. இந்த கொரோனா டைமில் எங்களால் வந்து வேறு எதுவும் பண்ண முடியல. பட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தாண்டி வந்திருக்கணும். இதை கடந்து வர்றதுக்கு நாங்கள் இன்னும் பல நாட்களாகவும் பல வருஷமாகவும், அதுவும் நான்லாம் வந்து 2008 வடிவேல் பாலாஜியோடையே ரொம்ப ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லோரும் கேட்டாங்க வடிவேல் பாலாஜினா உங்களுக்கு எந்த கெட்டப் ஞாபகம் வருதுன்னு. எனக்கு வடிவேல் பாலாஜியாகவே அவரை இப்போ எப்படி நான் பார்த்தனோ இதே மாதிரி உள்ள பாலாஜியை அவர் எனக்கு அவர் எப்பவுமே மனசில் இருப்பார். அதுதான் நான் இங்கே எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். அண்ட் வடிவேல் பாலாஜியோட ஃபேன்ஸ் எல்லோரும், நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களால் முடிஞ்ச உதவியை அந்த ஃபேமிலிக்கு செய்யுங்க. இத்தனை நாளாக எல்லாரையும் சிரிக்க வச்ச அந்த நல்ல மனிதருக்கு அவர் லைஃப்பில் அவங்க ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக. இது வந்து அவருக்கு நிகர் அவர் தான், வடிவேல் பாலாஜிக்கு நிகர் வந்து வடிவேல் பாலாஜி தான். மொபைல் கீழே இருக்கு. அவருடைய இழப்பை வந்து நம்மளாலே தாங்கிக்கிட முடியலங்கும் போது அவங்க குடும்பத்தினர் வந்து எப்படி இதை தாங்கிக்கிட போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. தகவல் கேட்ட உடனே உடனே இப்போ கிளம்பி வந்தேன். நண்பன் வடிவேல் பாலாஜியுடைய ஆன்மா கண்டிப்பாக சாந்தி அடைய வேண்டும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அவரை இழந்து தவிக்கின்ற அவருடைய குடும்பத்தினருக்கு எப்படி ஆறுதல் சொல்வதுன்னே தெரில. இருந்தாலும் நல்லவங்க வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கடவுளுடைய பாதத்திற்கு வந்து அவர் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். இருந்தாலும் அவருடைய இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாது. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலுக்கு.
ஒன்றும் இல்லை ஐயா, இப்போ அவர் வந்து நம்ம எம்எம் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. விஜய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்து ஒரு 20 நாளாக வந்து 15 லட்சம்லேருந்து 20 லட்சம் சொல்லி செலவு பண்ணாங்க. செலவு பண்ணி வந்து விஜய் ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பண்ணுதுங்களா, எத்தனை போயிட்டு நீங்கள் வீட்டில் எத்தனை போயிட்டு சொல்லிட்டு அவங்களே வந்து இங்கே எத்தும் போடு சொட்டு ஒரு 2 நாள் முன்னு போனாங்க. 2 நாள் முன்னு நேற்று ஒரு மதியம் போல் இது போல் ஆச்சுன்னு தான் நாங்கள் வந்து ஜிஹெச் கிட்ட போனோம். ஜிஹெச் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது போல் மீஸ் வந்து எனக்கு ஆகியால் வந்து மீடியாவில் வந்து ஒரு சில வந்து விஷமிங்க வந்து சொல்கிறேங்க. இதுவரையிலும் வந்து விஜய் டிவியில் வந்து இதுவரையிலும் வந்து நம்ம வடிவேல் பாஜிக்கு விஜய் டிவி வந்து எல்லாமே நல்லதான் பண்ணிக்கிதாங்காண்டி கெட்டது அனுப்பல. ஏன்னா சில பேரை வந்து எந்த நியூஸு எந்த டிவி கிவி எதுவுமே வந்து அவருக்கு எதை பண்ணு சொல்கிறது அது தப்பு. என்னை பொறுத்தவரை வந்து விஜய் டிவி தான் அவர் வாழ வச்சது இதுவரையிலுமே. அவருக்கு வந்து இன்னிவரையிலும் வந்து அவருக்கு வந்து நல்லா கட்டுங்க ஐயா, இதுவரையிலும் வாழ வச்சது வந்து அவர் விஜயத்தை தான் வாழ வச்சுக்குது. அவர் வந்து நல்ல ஒரு வீடு வாங்கிக்கிறாரு, ஒரு நல்ல கார் வாங்கிக்கிறாரு. அவர் வந்து நல்ல நிலைமைக்கு வந்த காரணமே விஜய் டிவி தான். விஜய் டிவி தான் அவர் கூட இந்த ஆக்னஸ் தான் வந்து அவர் வாழ வச்சுக்கிறாங்க. ஏன்னா வந்து சில வந்து தப்பு பண்ணிக்கிறாங்க அவள் தான். நன்றி ஐயா, யோசிக்காதீங்க. நான் வந்து என்னோடய மனசு சொல்கிறேன், என் மச்சான் தான் அவர். நான் வந்து ஒரு இது சொல்கிறேன், அவள் தான் என்னை பொறுத்தவரை விஜய் டிவி அவர் வாய வச்சுக்கிது அவள் தான். ஓகே ஐயா. சுத்தி போடுமா நல்லா இருக்கே, கோயிலுக்கு போயிட்டு பழையமா பிரியா நான் தான் சொன்னேன் வீடியோ எடுத்து அனுப்பலாம் வீடியோ எடுத்து அனுப்பலாம்.